வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸு. இதில் நம்ம பார்க்குறது அளவைகள் தான் பார்க்குறோம். மெஷர்மெண்ட் இதில் ரெண்டாவது எக்ஸசைஸ், ஓகேங்களா? பயிற்சி 2.2, அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள எக்ஸசைஸ்க்கு போகலாம், சரிங்களா? கூட்டு வடிவங்கள். கூட்டு வடிவங்கள் அப்படின்னா என்ன? ஒரு வடிவம் கொடுத்துருப்பாங்க, அதுலேயே கம்பைன் ஆகி சில வடிவங்கள் அதுலேயே ஆட் ஆகிருக்கும், சரிங்களா? இதில் பார்த்தோம் வெறும் வட்டம், இதுலேயே பார்த்தோம்னா கூட்டு வடிவம் தான் இதுவும் கூட, சரியா? ஸோ இந்த மாதிரி, ஓகேவா, அதில் சதுரம், செவ்வகம், முக்கோணம் இந்த மாதிரியான வடிவங்கள் இதில் வரும். அரை வட்டம், சதுரம் இந்த மாதிரி இருக்குது, சரியா? அரை வட்டம், சதுரம், செவ்வகம் இது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்கிறது தான் நம்ம கூட்டு வடிவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கூட்டு வடிவங்கள் தான் நம்ம இப்போ சம் போட போகிறோம் இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும், சரியா? இதில் கோணங்கள் எந்தெந்த மாதிரியான கோணங்கள் இருக்குது, அதில் எத்தனை பக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். பக்கங்களின் எண்ணிக்கை, பல கோணங்களின் பெயர்கள். முக்கோணம் 3 பக்கம், நாற்கரம்ங்கிறது 4 பக்கம் இருக்கும், ஐங்கோணம்ங்கிறது 5 பக்கங்கள், அருங்கோணம் 6 பக்கம், எழுகோணம், எண்கோணம் இதெல்லாம் நவகோணம், நவகோள்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 9 நவகோணம், பதின்ம கோணம் 10, பதின்மம்னா 10. பல கோணத்தின் அனைத்து பக்கங்களும் அனைத்து கோணங்களும் சமமாக இருந்தால் அது ஒழுங்கு கோணம், சரிங்களா? என்ன சொல்கிறாங்க, எல்லா பக்கமும் சமமாக இருக்கணும், எல்லா கோணங்களும் சமமாக இருக்கணும், அப்போ தான் அது ஒழுங்கு கோணம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா சமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணத்தில் பார்த்தோம்னா எல்லாமே சமமாக இருக்கும், சதுரத்துலேயும் அதே மாதிரி, சரிங்களா? அங்கே பக்கங்களும் சமமாக இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய கோணங்களும் சம அளவில் இருக்கும், சரிங்களா? எல்லாமே சம அளவில் இருக்கும், ஓகேவா? மற்றவை ஒழுங்கற்ற பல கோணங்கள், எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா அசமபக்க முக்கோணம், செவ்வகம் இதெல்லாம் ஒழுங்கற்றது, சரியா? பக்கங்கள் வேறு வேறாக இருக்கும், அதே மாதிரி கோணங்களும் இங்கு நம்மளுக்கு சரியாக வராது, சரிங்களா? அதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு வார்த்தை. சாய் சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம், அது ஒரு ஒழுங்கு பலகோணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க, சாய் சதுரத்தின் அனைத்து பக்கங்களுமே சமம் தான், அது ஒரு ஒழுங்கு பலகோணமா, அது ஒரு ஒழுங்கு பலகோணங்களை சார்ந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சாய் சதுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பக்கங்கள் எல்லாமே சமமாக தான் இருக்கும், ஆனால் கோணங்கள் அது இப்படி பிரிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கோணங்கள் வந்து சம அளவுகளில் வராது, சரிங்களா? ஸோ கோணங்கள் வந்து வேரி ஆகும், இப்படி வராது இல்லையா, கோணங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அப்போ அது ஒழுங்கு பலகோணம் கிடையாது, சரிங்களா? இது ஒரு ஒழுங்கற்றது தான், சாய் சதுரத்தின் இது வந்து ஒழுங்கற்றது தான், ஓகேவா? புரிஞ்சுக்க வேண்டிதான், புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே ஈஸி தான், சரியா? அடுத்தது, ஏற்கனவே நம்ம பல தடவை ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் வந்திருக்கு நம்மளுக்கு. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்குமே ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், எடுத்துக்காட்டு சம்ஸில் நிறைய ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே படிச்சிங்களா, மைண்டில் வச்சுருக்கீங்களா, நோட்டில் எழுதி வச்சுருக்கீங்களா, பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன், ஓகே? பார்க்கலாம். அடுத்தது இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணும் இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் நீட்டாக பார்த்து இதை நோட் பண்ணிக்கோங்க, புக்கில் இருக்குது அப்படின்னு விடாதீங்க, படித்து உங்களுக்கு மைண்டில் புரிய வைங்க, புரிய வச்சு அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? புரிஞ்சுக்கிச்சின்னா மனப்பாடம் பண்ணுவோம்னு அவசியம் கூட இல்லை, சரியா? சரி, இங்கே வடிவம், பரப்பளவு, சுற்றளவு, சரியா? ஃபார்முலா பரப்பளவு ஃபார்முலா, அடுத்தது சுற்றளவினுடைய ஃபார்முலா, ஓகேவா? எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி பாருங்கள், முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச், ஓகேங்களா? B into H, breadth, height, ஓகேவா? அகலம், உயரம், ஓகே? ஸோ முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச், ஆஃப் பி ஹச் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த சுற்றளவு இதுதான் நம்ம சுற்றளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, மூன்று பக்கங்களையும் சேர்ந்தது சுற்றளவு. இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? மூன்று பக்கங்களின் கூடுதல், சரிங்களா? ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம், மூன்று பக்கங்களினுடைய கூடுதல் தான் இது, ரைட்டா? அடுத்தது சமபக்க முக்கோணம், இந்த பக்கங்கள் எல்லாமே சமமாக இருக்கும், சரியா? சமபக்க முக்கோணத்துக்கு பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா √3/4 × a², ஓகேவா? √3/4 a² வித் ஹச் ஈக்குவல் டு, அதாவது ஹைட்டு, பர்டிகுலராக நம்ம ஹைட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா √3/2 × a
ஓகேவா? அடுத்தது சுற்றளவு. சுற்றளவு 3a சரிங்களா? மூன்று பக்கங்களின் கூடுதல் அப்படின்னா என்னதுங்க, 3a தான். இப்போ ஒரு பக்கத்தினுடைய சுற்றளவு, ஒரு பக்கத்தினுடைய அளவு வந்து எவ்வளோ அப்படின்னா 2 அப்படின்னா 2 + 2 + 2 அப்படின்னு மூணு டைம் போட்டிங்கனாலும் ஒன்று தான், 3 × 2 அப்படின்னு போட்டிங்கனாலும் ஒன்று தான், ஏன்னா அளவுகள் எல்லாமே சமம். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது நாற்கரம். நாற்கரம், நாற்கரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஃப் டி இன்ட்டு H1 + H2 சரிங்களா? ஹைட்டு H1 + H2. சுற்றளவுக்கு 4 பக்கங்களின் கூடுதல். ஓகேவா? அடுத்தது இணைகரம். இணைகரத்துக்கு B × H. சுற்றளவு கண்டுபிடிக்கிறது 2 × A + B சரிங்களா? A + B அப்படின்னா என்னதுங்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும் சம்மாக இருக்கும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் சம்மாக இருக்கும். அப்போ ரெண்டு சைடு எப்படி வந்து செவ்வகத்துக்கு விடுவோம் அதே தான் சரியா? செவ்வகம் பாருங்கள் அதே தானே. பரப்போக்கு L × B, சுற்றளவுக்கு 2 × L + B. சரிவகம் ½ × H × A + B. ½ × H × A + B. 4 பக்கங்களின் கூடுதல். சுற்றளவுக்கு 4 பக்கங்களின் கூடுதல். சாய் சதுரம். சாய் சதுரத்துக்கு ½ × D1 × T2. ஓகேவா? சாய் சதுரத்துக்கு ½ × D1 × D2. நாற்கரத்துக்கு ½ × D × H1 + H2. ஓகேவா? ஆஸ் யூஷுவல் நாற்கரம் அப்படிங்கும் பொழுது ஈக்குவல், எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். சாரி, சாய் சதுரம், சாய் சதுரம் அப்படின்னு வந்துருச்சு. சாய் சதுரத்துக்கு எல்லா பக்கங்களுமே ஈக்குவல், அதனால 4 × A. சதுரம் ரொம்ப ஈஸி, A² ஓகேவா? பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு A², சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 × A சரியா? ஸோ இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ரைட்டு. அடுத்தது ஒரு சம், ஃபஸ்ட்டு சம்மில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள கூட்டு வடிவத்தின் சுற்றளவை காண் அப்படின்னு சொல்லி, சுற்றளவு மற்றும் பரப்பளவு கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. பையோட வேல்யூ 22/7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நம்மளுக்கு கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுது, சதுரம் ஒன்று இருக்குது, ஒரு கால்வட்டம் இருக்குது சரிங்களா? கால்வட்டம் இருக்குது, 4 கால்வட்டங்கள் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த ஆரத்தினுடைய வேல்யூ என்ன? ஏன்னா இங்கே நம்மளுக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு, பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் ஃபார்முலாவில் ஆறுன்னு ஒரு விஷயம் வரும் இல்லையா, அப்போ ஆறுடைய வேல்யூ நம்மளுக்கு வேணும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல ஆரத்தினுடைய வேல்யூ எவ்வளோங்க, இதுதான் ஆரம். அப்போ இந்த பக்கம் இருக்கிறதும் ஆரம் தானே, இது ஆரம். ஓகேவா? அப்போ ஆரம் எவ்வளோங்க, 3.5 சென்டிமீட்டர். அதே மாதிரி சதுரத்தின் பக்கம் சரியா, சதுரத்தின் பக்கம் ஒவ்வொரு பக்கமும் எவ்வளோ, அதே தான் 3.5 சென்டிமீட்டர் தான். ஓகேவா? ஏன்னா சதுரத்துக்கு 4 பக்கங்களும் சமம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, வடிவத்தின் சுற்றளவு பரப்பளவு கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ கூட்டு வடிவம், ஒரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கத்துடனும் 4 கால்வட்டங்களை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்டிருக்கு சரியா? ஒரு சதுரத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்துலேயும் கால்வட்டங்கள் ஒன்றாக இணைச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. அதனுடைய எல்லையாக 4 ஆரங்கள் இருக்குது. இதனுடைய எல்லை தான் இந்த 4 ஆரங்களும் சொல்லப்படுது சரியா? அதுதான் கொண்டு போய் இணைச்சு வச்சிருக்கோம். 4 ஆரங்கள், இங்கே 4 கால்வட்ட வில்லு இருக்கு சரியா? 4 கால்வட்ட வில்லு இருக்கு, இது வில். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம். சுற்றளவு கண்டுபிடிக்கணும். இப்போ 4 × அதாவது 4 வட்ட வில்கள். ஓகேவா? கால்வட்டங்கள் சரியா, 4 கால்வட்டங்கள். அப்போ 4 × கால்வட்ட விற்களின் நீளம் எடுத்துக்கணும், ப்ளஸ் 4 × ஆரங்கள். 4 × ஆரங்கள்லாம் என்ன, சதுரம் சரியா? ஏன்னா நம்ம இங்கே கூட்டு வடிவத்தினுடைய சுற்றளவு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், கூட்டாக கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடியது 4 ஆரங்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சதுரம். ஓகேவா? அப்போ சதுரத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, 4 × A. இப்போ 4 × A இங்கே என்ன, இதுதான் 4 × A. இது ஆரமாகவும் இங்கே இருக்குது, இதனுடைய பக்கங்களாகவும் இது இங்கே இருக்குது சரியா? ஸோ அதை தான் இங்கே சொல்லப்படுது.
இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இது ஆர், இது எல்லாமே ஆர் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ பாருங்கள், ஃபோர் இன்ட்டு கால்வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 1/4 இன்ட்டு 2πr, போன எக்ஸசைஸ்லேயே பார்த்துருப்போம், ப்ளஸ் 4r. 4r அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ அப்படியே எடுத்து போட்டு அப்ளை பண்ணுங்கள் பார்க்கலாம். பையோட வேல்யூ என்ன, ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு போட்டு எடுத்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இது நம்மளுக்கு கிடச்சிருது, சரியா? இப்போ நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 36 சென்டிமீட்டர். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. அடுத்தது பாருங்கள், கூட்டு வடிவத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு, சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர். ஓகேவா? பக்கம் இன்ட்டு பக்கம். அதே மாதிரி வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு வட்டமாக இருந்தால் பயர் ஸ்கொயர் போடுவோம். இதுவே கால்வட்டம் அப்படிங்கிறதுனால 1/4, எத்தனை கால்வட்டம்? 4 கால்வட்டம், சரியா? ஒரு கால்வட்டம் அப்படின்னா நம்ம 1/4 பயர் ஸ்கொயர் போடுறோம். ஆனால் இங்கே எத்தனை வட்டங்கள், கால்வட்டங்கள் இருக்கு? 4 கால்வட்டங்களுடைய இது கண்டுபிடிக்கணும். அப்போ 4 × πr, 1/4 பயர் ஸ்கொயர். ஓகேவா? சரி, இங்கே ஏ ஸ்கொயர் பக்கம். ஓகேவா? ஸோ சதுரத்தினுடைய அந்த பக்கங்களின் இது அளவு என்ன? 3.5. அப்போ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ, இதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ண வேண்டிதான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரணும், எங்கடா ஒரு வேல்யூ காணமே, இந்த 1/4 இதை காணா, 4 காணமே அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது இங்கேயே கட் ஆயிடுச்சு. ஓகேவா? 4 கேன்சல் ஆயிடுச்சு, மிச்சம் இருக்கிறது பையர் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அதே தான் இங்கேயும், அப்படியே கட் பண்ணி விட்டுலாம், ரைட்டா? ஸோ அதை தான் மீதி இருக்கிற வேல்யூவை இங்கே கொண்டு வந்து போட்டு அப்ளை பண்ணி போடுறோம், ரைட்? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்பா, பார்த்துக்கோங்க, சரியா? அடுத்து பாருங்கள், நிசாந்தின் சாவிக்குத்தானது 5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரத்துடன் ஒரு சமபக்க முக்கோணத்தையும் ஒரு அரை வட்டத்தையும் ஓகே இணைத்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்கள், ஒரு அரை வட்டம் வந்திருக்கு, ஒரு சமபக்க முக்கோணம் வந்திருக்கு, ஒரு சதுரம் வந்திருக்கு. நம்மளுக்கு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டருங்கிற ஒரு அளவு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னதுங்க? வட்டத்தின், அதாவது இது வந்து என்னது? விட்டம். ஓகேவா? ஆனால் இதில் பாதி தானே நம்மளுக்கு ஆரம் அப்படிங்கிறது, சரியா? விட்டத்தில் பாதி தான் நம்மளுக்கு, பாதி தான் ஆரம் அப்படிங்கிறது வரும். அப்போ ஆரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எவ்வளோ நம்மளுக்கு? 2.5 சென்டிமீட்டர், சரியா? அது கண்டுபிடிக்கணும்னா அதை தான் யூஸ் பண்ணோம் இல்லையா? ரைட்டு, இப்போ நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். சமபக்க முக்கோணத்துக்கு என்ன ஃபார்முலா, அரைவட்டம் அதெல்லாம் என்ன ஃபார்முலா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், படிச்சிருக்கோம்ல நல்லா. இப்போ சாவிக்குத்தினுடைய பரப்பளவு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அது என்னது? இது எல்லாத்தையும் கூட்டினா தானே நம்மளுக்கு சாவிக்குத்தினுடைய பரப்பளவு. இது எல்லா பரப்பளவையும், ஒட்டுமொத்த பரப்பளவையும் பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு சாவிக்குத்தினுடைய முழு பரப்பளவு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ என்னெல்லாம் இருக்குது? அரைவட்டத்தினுடைய பரப்பளவு ப்ளஸ் சதுரத்தினுடைய பரப்பளவு ப்ளஸ் சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு, இது மூணையுமே நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்டா? சரி, இங்கே பார்த்தீங்களா, சொன்னோம் இல்லையா, அரைவட்டத்தின் விட்டம் 5 சென்டிமீட்டர், ஆரம் எவ்வளோங்க? அப்போ ஆரம் இதில் பாதி, 2.5 சென்டிமீட்டர். ஓகேவா? சமபக்க முக்கோணத்தின் பக்கம் என்னவாக இருக்கும்? 5 சென்டிமீட்டர். ஏன்னா அனைத்து பக்கங்களும் சமம். ஓகேவா? இங்கே 5 சென்டிமீட்டர் இருக்குது, அப்போ இங்கேயும் 5, இங்கேயும் 5, இங்கேயும் 5, அனைத்து பக்கங்களும் ஈக்குவலாக இருக்கும், ரைட்டு? இப்போ அரைவட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 1/2πr². அங்கே கால்வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 1/4πr² போட்டோம் இல்லையா? ஆனால் 4 இன்ட்டுன்னு போட்டோம், ஏன்னா 4 கால்வட்டங்கள் அந்த இடத்துல வந்துருந்துச்சு. அதனால் இங்கே பாருங்கள், இங்கே அரைவட்டத்தின் பரப்பளவு வெறுமனே நம்மளுக்கு ஒரு வட்டம் தான் இருக்குது. இப்போ 1/4, 1/2πr² ப்ளஸ் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 3/4 × a². இப்போ ஃபார்முலா அப்படியே எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான், சரிங்களா? 1/2πr² 1/2 × 3.14 × 2.5 × 2.5 r² ஆருடைய வேல்யூ 2.5. ஓகே, அடுத்து ஏ ஸ்கொயர்டு ஏ சதுரத்தின் பக்கம் எவ்வளோங்க? 5 சென்டிமீட்டர். ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ 5 × 5. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 3/4 × a² 3/4 × a². ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் அடிச்சு போடுறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 இந்த 3.14 அடிச்சிருவீங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அதே தான் இங்கே 5 × 5, 5 4 = 20,
ஸோ 20 இங்கே 20 வந்ததுக்கப்புறம் இந்த 4 இந்த 20 அடித்து போட வேண்டியதான் 5 வரும். அடுத்தது இங்கே ரூட் 3 இதுக்கு இது பண்ணணும். இது எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் நம்மளுக்கு அந்த லாங் டிவிஷன் மெத்தட்லாம் நம்மளுக்கு வந்ததுக்கு காரணம் இந்த இதெல்லாம் பின்னாடி நம்மளை அப்ளை பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம், ரூட்டோட வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஞாபகம் வந்துருச்சா? லாங் டிவிஷன் மெத்தட் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டோம் இல்லையா. சரியா? நம்மளுக்கு அது மட்டும் இல்லை, 2 ரூட் வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், 3 வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு டக்குன்னு உடனே தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம ஈஸியாக போட்டலாம். ஓகே, சரி. இப்போ எப்படி கண்டுபிடிப்போம், லாங் டிவிஷன் மெத்தடில் 3 வேல்யூ என்னன்னு எப்படி கண்டுபிடிப்போம் பார்க்கலாமா, ரூட் வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த இடத்துல ரூட்டில் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி நம்ம அடித்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும். பட் இங்கே ஒரு ரூட் தான் இருக்குது, அதனால நம்மளால் ரூட் வேல்யூ எடுத்து தான் நம்மளால் இங்கே அடித்து போட முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். சரியா? அப்போ வேல்யூ எடுக்காமல் நம்மளால் போட முடியாது. இல்லைனா அப்படியே தான் ரூட்டை கொண்டு வந்து 3 அப்படியே ரூட் 3 அப்படின்னு தான் ஆன்சரை காட்டியாகணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரூட்டுக்கு அந்த ரூட் 3 வேல்யூ எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு 1 × 1 போடுவோமா? இப்போ 1 1 1 ரைட். அடுத்தது பாருங்கள் என்ன பண்ணுவோம், இங்கே சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 2. அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணுவோமா, எதால் மல்டிப்ளை பண்ணுவோம், எல்லா விஷயத்தையும் 2 மல்டிப்ளை பண்ணுவோமா, இதை இங்கே இருக்கிறத 1 2 2. ஓகே, அடுத்தது பாருங்கள் இது என்னது, ரூட்டு. கியூபுனா நம்ம 3 3 எடுப்போம், ரூட்டுங்கிறதுனால 2 எடுப்போம். சரியா? இப்போ நம்ம இந்த ரெண்டையும் எடுக்கிறோம், இப்போ 200. ஓகேவா? இப்போ 200 வருது. இப்போ இந்த 2 எதை மல்டிப்ளை பண்ணுனா நம்மளுக்கு இந்த 200 நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இப்போ 7 போடுங்க, 27. இந்த இடத்துல எந்த நம்பர் நம்ம எடுக்கிறோமோ அதால் தான் அந்த மேலேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இங்கேயும் அதே நம்பர் தான் போடணும். இப்போ 7 7 49, ரிமைண்டர் 4. 14 14 plus 4 18. அப்போ 189 வருது. இதுக்கு மேலே போட்டாலும் அதிகமாக போயிடும். இப்போ இதுதான் கரெக்டு. அப்போ 10 இது 1, இங்கேயும் 19 இருக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கே ஆன்சர் என்னது, இப்போ ஏன் இந்த இடத்துல பாயிண்ட் வச்சோம், அடுத்தது நம்ம டெசிமலில் எடுக்கிறோம். சரியா? இங்கே பாயிண்ட் இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அடுத்தடுத்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம 0 சேர்த்த போகிறோம். அதனால பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ 0 வேணாலும் சேர்த்தலாம். அதெல்லாம் பேசிக் மெத்தட், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நிறைய சொல்லியாச்சு நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே விளக்கமாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டு, இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, 27, இங்கே 7 கிடச்சிருக்கு. மறுபடியும் என்ன பண்ணலாம், 0 சேர்த்தலாம். ஓகேவா? மறுபடியும் 2 சேர்த்துறோம், இங்கேயும் 2 வருது. இப்போ பாருங்கள் 7 2 14, ஏற்கனவே நம்மளுக்கு இங்கே இருக்குது 2. 1 2 2 2 plus, அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இங்கே 14 வந்திருக்கு இல்லையா, இங்கே 14 இந்த இடத்துல என்ன இருக்குது, ஏற்கனவே நம்மளுக்கு 2 ஒரு வேல்யூ இங்கே ஆல்ரெடி இருக்குது. சரியா? ஸோ அதோட நம்ம 1 ஆட் பண்ணிக்கிறோம். 14 வந்ததுனால இந்த 2 இருக்குது ஏற்கனவே, அந்த 2 1 ஆட் பண்ணிடுறோம். சரியா? 14 அப்படியே எடுத்து போட்டக்கூடாது. 7 2 14, நம்ம தான் இந்த இடத்துல இருக்கிறதா மல்டிப்ளை பண்ணி 2 மல்டிப்ளை பண்ணி போடுவோமே, அப்படியே 14 அப்படியே 1 2 2 அப்படின்லாம் போட்டக்கூடாது. இந்த இடத்துல ரிமைண்டர் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடி நம்பரோட அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கணும், ரிமைண்டர் வர்ற நம்பரை. சரியா? மீதி வர்றதை இது இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு புரியும். அதனால அதாவது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர்த்துக்கு தெரியாமையும் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டால் பெட்டர், தெளிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதில் நம்ம வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது, அதாவது எனக்கு தெரியாது அப்படின்னு மற்றவங்களுக்கு முன்னாடி காட்டிட்டோம்னா நம்ம குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்மளுக்கு தெரியாததை தெளிவாக தெரிஞ்சுக்கணும், அதில் எந்த இழிவும் கிடையாது. ரைட், அடுத்தது பாருங்கள் 1100 வந்து 1100. ஓகே, சரி. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 34 இருக்குது. இதோட நம்ம எதை சேர்த்துனோம்னா நம்மளுக்கு வந்து இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல 4 போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 4 4 16 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. சரியா? ஸோ அதுக்கு பதிலாக இங்கே 3 அப்படின்னு போட்டோம்னா 3 3 9 அப்படின்ட்டு இதுக்குள்ளார அடக்கமாக வருது. அப்போ 900 வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ணி போட வேண்டியதான். அப்போ 34 3 × 3 போடுங்க, 3 3 எவ்வளோங்க, 9.
4 3 சார் 12, 3 3 சார் 9, 9 ப்ளஸ் 1 10. இப்போ 1029 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? இங்கே என்ன கிடைக்கணும்? அப்போ இங்கே என்ன வருது? 3. இப்போ இங்கே என்ன வரும்? 3. சரியா? ரைட். இப்போ இங்கே 10ல் 9 போயிடுச்சுன்னா 1, இங்கே 9, இங்கே 7 வரும். ஓகே, அவ்வளோதான். 71 எகெயின் மறுபடியும் நம்ம ஒரு 3 டிஜிட்டாவது வேணும் இல்லையா நம்மளுக்கு, அதனால மறுபடியும் 0 சேர்த்துறோம். இங்கேயும் ஒரு 2 0 சேர்த்திக்கிறோம். ஓகேவா? இப்போ 7100 கிடச்சிருக்கு நம்மளுக்கு, வந்திருக்கு. இங்கே என்ன இருக்குது? ஏற்கனவே நம்மளுக்கு 3 4 ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம புதுசாக என்ன சேர்த்தணும்? 3 சேர்த்தணும். 3 2 6. ஓகேவா? அவ்வளோதான், 3 4 6 இருக்குது. இப்போ இதை எதால் மல்டிப்ளை பண்ணால், எத்தனை டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு வந்து இதை அடக்கமாக பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ 3000 இருக்குது. ஓகேவா? தோராயமான ஒரு மதிப்பு வச்சுக்கிட்டோம்னா 3000 இருக்குது. இதில் எதை ஒன்று சேர்த்தனாலும் சரி, 0 0 சேர்த்தனாலும் சரி, அது 3000 இருக்குது அப்படிங்கிறது தானே வரும். ஏன்னா அடுத்தது ஒரு வேல்யூ கூட்டணும்ல இதோட சேர்த்து. அப்போ நம்ம 1 போட்டோம் அப்படின்னா 3 4 6 1 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா 6000 ரேஞ்சில் வரும் இல்லையா? சரி, இப்போ வந்து 3 4 6 இதோட சேர்த்து 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதே 3000 தான் இருக்கும். இதுவே 2 டபுள் பண்ணோம் அப்படின்னா, அதாவது 3 4 6 1 அப்படின்னா அதே நம்பர், 1 எதை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பர் 3000 ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அடுத்த நம்பருக்கு போவோம். 2 மல்டிப்ளை பண்ணுறோம். 3 4 6 2 இன்ட்டு 2 போடுங்க. 2 2 சார் 4 6 2 சார் 12, 4 2 சார் 8 ப்ளஸ் 1 9, 3 2 சார் 6, 6 9 2 4. இதுக்கு மேலே போட்டோம்னா 3 போட்டோம்னா ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். சரியா? அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும். 6 9 2 4. எத்தனையால் போட்டோம்? 2 டைம்ஸ் போட்டோம். ஓகேவா? ரைட். ஸோ இது இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். திரும்ப 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 இது அப்படியே வந்துட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு தேவை ஒரு 3 நம்பர் இருந்தால் போதும். அப்போ 3 வேல்யூ நம்மளுக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு? 1.732 அப்படிங்கிறது 3 வேல்யூ. ஓகேவா? இதை வச்சு தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ரைட், இதை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு எடுத்திருக்காங்க. இங்கே பாயிண்ட் வந்தபோதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இங்கேயும் பாயிண்ட் இருக்குது, 1.732 அப்படிங்கிறது எடுத்துக்கு. இங்கேயும் பாயிண்ட் இருக்குது. சரியா? ஸோ அதுதான், புரிஞ்சிச்சா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம் நம்ம? இந்த இடத்துல 1.732/4 5 அப்படின்னு போட்டு பண்ணியிருப்போம். சரியா? ஸோ அதை வச்சு தான் அப்படி பண்ணியிருக்கிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறப்ப இனிமேல் உங்களுக்கு டவுட் வராது. அது √2 கொடுத்தாலும் கரெக்டாக போட்டுருவீங்க, √3 கொடுத்தாலும் கரெக்டாக போட்டுருவீங்க. வேல்யூ கரெக்டாக இதை மைண்டில் வச்சுக்கோங்க. மறுபடியும் போட்டுட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. இப்போ √3 என்ன வேல்யூ கிடைச்சிருச்சு நம்மளுக்கு? 1.732. இனிமேல் நீங்கள் போடுவீங்களா இது மாதிரி போட்டு போட்டு பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லையா? அதே மாதிரி √2 என்ன வேல்யூ, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ரைட், குட். சரி, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இதில் கொஞ்சம் எடுத்துக்காட்டு சம் நிறைய பார்த்தோம்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் வேறு ஐடியா கிடைக்கும். இருக்கிற சம்மும் கொஞ்சம் கம்மி தான். ஓகே, இதுலேயே எடுத்துக்காட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க, ஃபார்முலா பார்த்துக்கோங்க, இந்த 2 சமையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம, ஏன்னா சம் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய சம்மாக தான் இருக்கும், அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஓகேம்மா, தேங்க்யூ.